எப்பா இங்க இரு, 5 கிலோமீட்டர் நடந்து வந்துட்டோம். இந்த அக்கா கடை வந்துருச்சு, எனக்கு ஒரு டீ வாங்கிக்குறா. அண்ணே அப்புறம் வாங்கி தரேன், பேங்க் டைம் ஆயிடுச்சு, க்ளோஸ் பண்ணிடுறாங்க, வேமா வாங்க. எதே என்ன திமுறா பேசுற, நீ என்னமோ ஹெலிகாப்டர்ல கூட்டு போற மாதிரி பண்ற. ஏற்கனவே 5 கிலோமீட்டர் உனக்கு தான் நடந்து வந்திருக்கேன், இன்னும் பேங்க் 5 கிலோமீட்டர் வேற இருக்கு. இப்ப நீ டீ வாங்கி தரியா, நான் இங்கே உட்காந்து போராட்டம் பண்ணவா? வேண்டும் வேண்டும், டீ வேண்டும். ஒரு சாதாரண விஷயம் தான். அது நம்ம குடிக்கிறதுனால நம்ம உடம்புக்கு நிறைய நன்மைகள் இருக்கு அப்படின்னு நிறைய ரிசர்ச்ல கூட சொல்லியிருக்காங்க. ஆனா அது எல்லாமே ஒரு அளவோட தான் குடிக்கணும். அந்த அளவுக்கு மேல போனா என்ன மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும் அப்படிங்கறதெல்லாம் நான் சொன்னேன்னு வைங்க, அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் 2 டீக்கு மேல போகவே மாட்டேங்க. எங்க என்ன விஷயம் சொல்லு. சரி இப்ப வந்து ஒருத்தவங்க உங்கள்ட்ட ஒரு நாளைக்கு எவ்வளவு டீ குடிப்பீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஒரு 7 இல்ல 8 சொல்லுவேன். 2, 3 பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்க. உங்களுக்கே டவுட்டா இருக்கா? அதுக்குதான் டயட்டீஷியனும் நியூட்ரிஷனிஸ்டும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருத்தங்க ஒரு நாளைக்கு 1 to 3 கப் வரைக்கும் காஃபி குடிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ரிசர்ச்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஒருத்தங்க உடல்நிலையை பொறுத்து 4 கப் வரைக்கும் கூட காஃபி குடிச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி கூட சொல்றாங்க. ஓ 4 கப்பா? அப்ப இனிமே அண்ணன் என்ன பண்றேன், காலை 1, மதியம் 1, மாலை 1, 3 நிறுத்திக்கிறேன். எதுக்கு 4 போக? இப்ப நல்ல முடி ஆயிட்டானா? சொன்ன உடனே டக்குனால டீ காஃபி எல்லாம் குடிக்க மாட்டேன் அப்படின்றீங்க. செம்ம செல்ஃப் கான்பிடன்ஸ் உங்களுக்கு, போங்கண்ண வேற லெவல். நீங்க அழைக்கிறோம்ல, ஏன்னா நம்ம குடிக்கிற அந்த இது அப்படி அப்படி அதெல்லாம் குடிப்போம். அந்த மாதிரி எப்படி அப்படி கேளு. இதுதான் நம்ம டீ கப்பு. இதுல காலை மதியம் மாலை எப்படி இப்ப வரைக்கும் பாரு, நல்லா இரும்பு ஓட்டமா கர் சிலை மாதிரி தானே இருக்கேன். அண்ணே இப்ப ஒரு உதாரணத்துக்கு டீயே எடுத்துக்குவோம். அந்த டீல டானின்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இருக்கு. இது என்ன பண்ணணும்னா, நம்ம இப்ப ஏதாவது ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம்ல, அதுல இருக்கிற அயன் கண்டன் அதாவது இரும்பு சத்துல அந்த டானின்ஸ் எல்லாம் போய் பைண்ட் ஆகி அந்த இரும்பு சத்தெல்லாம் நம்ம உடம்புக்கு கிடைக்காத மாதிரி பண்ணிருமா. உலகம் ஃபுல்லா எல்லாருக்கும் அதிகமா இருக்கிற நியூட்ரியன் டிஃபிஷியன்சில இந்த இரும்பு சத்து குறைபாடு தான் எல்லாருக்கும் அதிகமா இருக்கு. அதை உருவாக்குறதுல இந்த டீக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. ஓ அப்படி வர்றியோ, சரி இவ்வளவு தூரம் சொல்ற. அப்ப நான் இன்னையில இருந்து டீ குடிக்கிறத விட்டுறேப்பா. அப்புறம் காபி குடிச்சுக்கிறேன். ஓ நீங்க அப்படி வர்றீங்க, சரி உங்க வழியில வரேன். இப்போ இந்த டீ காஃபி இது ரெண்டுலயுமே கஃபைன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். நிறைய பேர் வந்து காஃபில மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஆனா அது டீலயும் கூட இருக்கு. இது நம்ம உடம்புல அதிகமா போச்சு அப்படின்னா, நமக்கு இந்த கவலை, மன அழுத்தம், அமைதியின்மை இந்த மாதிரி உணர்வுகள்லாம் ஏற்படுத்துறதுக்கு இது சான்ஸ் இருக்கு. இந்த US டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சரும் அதுக்கப்புறம் இந்த யூரோப்பியன் ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டி இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருத்தங்க ஒரு நாளைக்கு 400 மில்லிகிராம் வரைக்கும் அவங்க உடம்புல வந்து இந்த கஃபைன் கண்டென்ட்டை எடுத்துக்கலாமா, அதுக்கு மேலே போனாதான் பிரச்சனையாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பிளாக் டீன் எடுத்துக்கிட்டோம்னா 8 ounce அதாவது 237 மில்லிலிட்டரில் குறைஞ்சபட்சம் 47 to 90 மில்லிகிராம் வரைக்கும் கஃபைன் இருக்குமா. அதுவே காஃபியில் அதாவது 237 மில்லிலிட்டரில் குறைஞ்சபட்சம் 95 மில்லிகிராம் வரைக்கும் கஃபைன் கண்டென்ட்லாம் இருக்குமா. இதெல்லாம் கரெக்டாக அந்த 237 மில்லிகிராம்னா அப்படியே தான் இருக்குமா அர்த்தம் கிடையாது. அந்த காஃபியோ அந்த தேயிலையோ விளையிற இடத்த பொறுத்தும், அது ப்ராசஸ் பண்ணுறதை பொறுத்தும், நம்ம குடிக்கிற மெத்தடை பொறுத்தும் இந்த கஃபைனோட கண்டென்ட் கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். ஆனால் அது எல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ளே குடிச்சிக்கிறது நல்லது. ஆத்தாடி இப்போ நீ சொல்கிறதெல்லாம் கேட்டோம்னா பகலில் டீ குடிக்கிற ஆசையை விட்டு போயிடும் போலையே. நைட்டில் மட்டும் உங்களை டீ குடிக்கலான்னு யார் சொன்னது? ஏன் நைட்டு குடிச்சா என்ன? என்ன இப்போ நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியோ இல்லை 2 மணி நேரத்துக்கு முன்னாடியோ டீ குடிக்கிறீங்கன்னு வைங்க, நம்ம உடம்புல நம்ம வைங்க எல்லாம் நீ பேசக்கூடாது, நான் கண்டிப்பாக குடிப்பேன். சரி நீங்கள் குடிக்கிறீங்க, அப்போ நம்ம உடம்பு என்ன பண்ணோம்னா, நம்ம உடம்பு தூங்க வைக்கிறதுக்கு மெலட்டோனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனை சுரக்க வச்சு, சரிப்பா அவனுக்கு தூக்கம் வந்துருச்சு தூங்க வைப்போம் அப்படின்னு வந்து நம்ம உடம்பு ட்ரை பண்ணோம். இந்த மாதிரி டீ குடிக்கும் போல அதில் இருக்கிற அந்த கஃபைன் கண்டென்ட் என்ன பண்ணோம்னா,
நம்ம மெலட்டோனின் சுரக்கிற ஹார்மோனோட லெவலை கம்மி பண்ணி நம்மளை தூங்க விடாமல் பண்ணிடும். இப்படி நம்ம கண்டினியூவா டீ குடிக்க என்ன ஆகும்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம உடம்புல இன்சோமீனியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்லீப்பிங் டிசார்டர் கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ராத்திரியெல்லாம் எனக்கு சரியா தூக்கம் வராததுக்கு இதுதான் காரணமா? நானா கூட நம்ம வயசுக்கு வந்துட்டோம், லவ் மூட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்களப்பான்னு நினைச்சுக்கிட்டே. அண்ணே, அதெல்லாம் ஜென்மத்துக்கு நடக்க வாய்ப்பே இல்லை, கவலையே படாதீங்க சரிங்களா? ஆனே ஏற்கனவே சக்கரை நோய் வந்து போச்சே, இன்னும் கல்யாணம் ஆகலையே அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு சக்கரை இல்லாம டீயை கொடுத்து சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீ வேற இதை குடிச்சு என்ன செய்யறது ஒரு 2 டீஸ்பூன் 3 டீஸ்பூன் சுகர் அள்ளி போடுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, சொல்லுவோம். அதுலதான் சில பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா, இதுக்கு கருத்தாத்தே நீ இப்ப சொல்ல போற, இதுக்கு அடுத்து என்னன்னு. கருத்துதான் எல்லாம் வயசு பையன் நினைச்சேன் பாரு, சொல்லு. சரி, இப்ப நம்ம நேரா கிச்சன் போறோம். அங்கே வந்து எல்லா கரண்டியும் பார்க்க ஒரே மாதிரிதான் இருக்கும். நமக்கு எது டீஸ்பூனு எது டேபிள் ஸ்பூனு எதுவுமே தெரியாது. அப்படியே 2 சக்கரை கேட்டாங்களா 3 சக்கரை கேட்டாங்களா ஸ்பூன் அள்ளி போட்டுருவோம். ஆனா இது 2க்கு பெரிய வித்தியாசம் இருக்கு. டீஸ்பூன் எடுத்துக்கிட்டோம்னா அதோட வால்யூம், அதாவது 5 மில்லி லிட்டர் வரைக்கும் தான் அதோட கெப்பாசிட்டி இருக்கும். அதே டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிட்டோம்னா 15 மில்லி லிட்டர் வரைக்கும் அதோட வால்யூம் இருக்கும். அப்போது நீங்கள் 3 டீஸ்பூன் போட வேண்டிய இடத்துல 3 டேபிள் ஸ்பூன் சுகர் அள்ளி போட்டிங்கன்னா அதிக அளவில் சுகர் கண்டென்ட்டும் நம்ம எடுத்துக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஓவர் குண்டாகிறதுக்கும் கூட சான்ஸ் இருக்குது. அதனால தான் இந்த டீ எல்லாமே வந்து ஒரு லிமிட்டாக ஒரு அளவோட குடிக்கிறது நல்லது. இப்போ குடிக்கவே கூடாதுலாம் இல்லை, இந்த விஷயங்கள் எல்லாமே வருஷ கணக்கில் வந்து ஒருத்தங்க 6 டீ 7 டீ 8 டீ குடிச்சிட்டு இருப்பாங்களா, அவங்களுக்கு தான் இந்த பிரச்சனைலாம் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ ஏதோ ஒரு நாள் வந்து திடீர்னு வராங்க, அன்னைக்கு ஒரு 5 டீயோ 6 டீயோ குடிச்சிட்டாங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் குடிச்சனால அவங்களுக்கு பிரச்சனைலாம் வருமா அப்படின்லாம் கிடையாது. அதனால் எதுவாக இருந்தாலும் லிமிட்டாக இருக்கணும், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அதனால 2 கப்பு 3 கப்போடு நிறுத்திக்கிறது நல்லது. அதிகமாக போயிட்டே இருந்தோம்னா பிரச்சனை தான். ஆஹா, மொத்தம் டீ குடிக்கிறத பற்றின ஒரு பயங்கரமான பயத்தை கிளப்பி விட்டுட்டேன். பயத்தெல்லாம் இல்லை, உண்மையாக தான் சொன்னேன். சரி வாங்க, டைம் ஆச்சு, பேங்க் போவோம். எந்த பேங்க் உனக்கு 2வது சனிக்கிழமை திறந்து வச்சிருக்காங்க? அதெல்லாம் பேங்க் இன்னைக்கு லீவு. இது எப்போ உங்களுக்கு தெரியும்? நேற்று அண்ணே, நாளைக்கு பேங்க்ல ஒரு வேலை இருக்கு, வாங்கினேன் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னீங்க, இப்போவே தெரியும். அப்போ நேற்று சொல்லியிருக்க வேண்டியதானே. இரு, நேற்று ஏன் சொல்லலைங்கிறத உன்ட்ட சொன்னோம்னா எப்படி துரத்துவ? நான் செருப்பு போட்டுக்கிறேன். அது ஏன்னா, நேத்தே சொன்னோம்னா உங்க கூட நடந்து வரும்போது டீ கிடைக்காதுல, அதனாலவே. போடு சக்கரைகளை, போடு இன்னொரு கரண்டி போடு. ஐயோ, ரொம்ப சக்கரை கூடாது, சக்கரை வியாதி வந்துடும். ஆ!